வெல்கம் டு தமிழ் டேஸ்டி ஃபுட் இன்றைக்கி நாம் செய்ய போகிற ரெசிபி கடாய் ஆம்லெட் செய்ய ஆரம்பிக்கலாம் வாங்க இதுக்கு மூணு முட்டை எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு பல்லாரி பொடியாக கட் பண்ணது மூணு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது இதை எல்லாமே இதில் போட்டுக்கலாம் முட்டை ஊற்றி வச்சிருக்க பவுலில் இதை போட்டுட்டு நம்ம முக்கால் ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஜீரகத்தூள் தேவையான அளவு உப்பு இதெல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கடாயை அடுப்பில் வச்சு ஆயில் போட்டுக்கலாம் தேங்கண்ணெய் தான் ஊற்றிருக்கேன் இப்போ தேங்கெண்ணெய் லைட்டாக சூடானதுமே நம்ம இந்த முட்டையை நம்ம ஊற்றிக்கலாம் சிம்மிலேயே வச்சு இப்படியே வேக விட்டுருவோம் பத்து நிமிஷம் இப்படியே வேகட்டும் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு மேல் பகுதி இன்னும் வேகலை அதனால் உடையாமல் திருப்பி போடணும் அழுங்காமல் அப்படியே திருப்பி போட்டுருவோம் சரியாயிடும் இந்த மாதிரி திருப்பி போட்டுடலாம் இப்போ இப்படியே பத்து நிமிஷம் சிம்மிலேயே மறுபடியும் வேக விட்டுருவோம் சூப்பராக வாசனையாக இருக்குது சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நம்ம செஞ்ச கடாய் ஆம்லெட் இந்த ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னோடய அடுத்து வீடியோ பார்க்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்